நீட் தேர்விலிருந்து விலக்கு தொடர்பான சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஏழை நடுத்தர மாணவர்களின் நலனை பாதுகாக்கவும் மாநில அரசுகளின் உரிமையை மீட்டெடுக்கவும் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதே தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி நீட் தேர்வு குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து தெளிவாக விவாதித்து சரியான வாதங்களை எடுத்துரைத்து இந்த சட்ட முன்வடிவை மீண்டும் நிறைவேற்றி மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்காக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்புவது என கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்கு நாடு கட்சி, அதேபோல் தமிழக வாழ்வு உரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களும் வரவேற்று இந்த தீர்மானத்தை ஒருமனதோடு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இது சட்டமன்ற பேரவைத் தலைவர் அலுவலகத்திலிருந்து செய்தி வெளியிடப்படும். சார், பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான விமர்சனங்கள் முன்வைச்சிருக்காரு. குறிப்பாக ஆளுநருக்கு விளக்கம் தர திமுக அரசு பயப்படுகிறது, ஆளுநருக்கு வெள்ளை அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் புரிந்திருக்கிறது. இது அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் புரியாமல் போனது விந்தையாக இருக்கிறது. இல்லை, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுபோல் ஒரு ஆளுநர் ஒட்டுமொத்தமாக ஒரு மன்றம் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்தை திருப்பி அனுப்பியதாக வரலாறு இல்லை. முதல் முறையாக நடைபெற்றிருக்கிறது. அதற்காக மீண்டும் சட்டத்தில் இருக்கிற அந்த விதிகளின் அடிப்படையில் மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படவிருக்கிறது. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது சம்பந்தமாக சட்டமன்ற கட்சி கூட்டம் நடைபெறுகிற போது அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களுக்கு பதிலை முறையாக அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றி அனுப்புவதற்கான நடவடிக்கை கொண்டு வந்தால் தான் இல்லை. அது ஏற்கனவே மாநில பட்டியலில் இருப்பது தானே. அதை நிரந்தரப்படுத்துவதற்காக தனிநபர் மசோதாவை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மரியாதைக்குரிய திரு வில்சன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இல்லை, பத்திரிகைகளில் வந்த செய்தி தான். அதில் வந்து இந்த அரசு எடுக்கிற சட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அறிவித்திருக்கிறார். இல்லை, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். அதாவது தமிழகத்தில் வந்து மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள், நீட் வந்ததுக்கு அப்புறமா வந்து கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறுகிறார் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே 7.5%ங்கிறதும் இப்போ இதில் எவ்வளோ பேர் பயன்பெற்றார் என்கின்ற செய்தியும் வெளிப்படையான ஒரு விஷயம். இப்போ இந்த நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பணச்சுமை இருக்கிறது என்பதையும் நம்மால் இப்போ புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே ஒரு 30-40 லட்சம் ரூபாயில் MBBS முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கில் தேவைப்படுதுங்கிறது எல்லாருக்குமா ஒரு தெரிந்த விஷயம். எனவே இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சட்டமன்றத்தில் மன்ற உறுப்பினர்களின் மூலம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்லை, இது இந்த டிராப்டை வந்து சட்டமன்ற கூட்டம் தான் முடிவு செய்யும். அங்கே மன்ற உறுப்பினர்களுடைய அந்த பேச்சுக்கள் அவர்களுடைய குறிப்புகளின் அடிப்படையில் தான் அது முடிவு செய்யும். இல்லை, இப்போ எல்லாருக்குமா இந்த நீட்டிலிருந்து விலக்கு பெறணுங்கிறதுல முழுமையான எண்ணம் இருக்குது நிறைய எல்லா மாநிலங்களையும். குறிப்பாகவும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு முறை டெல்லியில் இருக்கிற கல்வித்துறை அமைச்சர்
பிரதான் யாதவ் அவரை சந்திக்கிற போது அவரே எங்களிடத்தில் சொன்னது, நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்திலும் தமிழக மக்களுக்கு இருக்கிற அதே மனநிலை எங்கள் மாநிலத்திலுமே இருக்கிறது, நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை ஒடிசா மக்களுக்கும் இருக்கிறது என்கின்ற கருத்தை எங்களிடத்திலே வெளிப்படையாகவே ஒன்றிய அமைச்சரே தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற மனநிலை என்பது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. இல்லை, அது பதில் வரல. இல்லை, வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம், வரணும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை இது. இதில் வந்து அதிமுகவும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும், வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, இதுதான் ஆளுநர் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து தெளிவாக விவாதித்து சரியான வாதங்களை எடுத்துரைத்து இந்த சட்ட முன்வடிவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவது என்று இந்த கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. கண்டிப்பாக அதான் சொல்கிறோமே, அது வந்து விவாதம் பண்ணி சரியான கருத்துக்களை எடுத்துரைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சட்டமன்றம் கூட்டுவதற்கு அது தடையாக இருக்காது என்று கருதுகிறோம். இப்போ பேரவைத் தலைவர் அறிவிப்பு விரைவில் வரும். எல்லாம் வரும். இல்லை, இப்போ முதல்ல நீட்டிலிருந்து விலக்கு பெறுவது தான் ஒரே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இதில் ஏழ்ரையா ஏழ்ரைக்கு மேலேயா அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீட்டிலிருந்து விலக்கு பெறணும், அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.